श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जन्माद्यस्य तन्वयातितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटय तेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितगैतमोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषभिस्तक्षणाते निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। इप्पोडु नाम श्रीमद्भागवतत्तुल्ल 6வது ஸ்கந்தத்துல 9, 10வது அத்தியாயங்கள்ல வர விஷயங்களை நாம் பார்த்துட்டு இருக்கோம். விருத்ராசுரனுடைய ஜனனம், விருத்ராசுரன் தேவர்களோட சண்டை போடுறது, இதெல்லாம் பத்தி நாம பார்த்தோம். துஷ்டா ஹதபுத்திரஹான்னு சொன்ன துஷ்டாவுக்கு விஸ்வரூபன் பையன். அது ஹதபுத்திரஹா, அந்த விஸ்வரூபனை இந்திரன் கட்கத்தால தன்னுடைய கட்கத்தால விஸ்வரூபனுடைய 3 தலையும் கிள்ளி விஸ்வரூபம் எல்லாருப்படி பண்ணிட்டான். அப்படி பண்ண உடனே அந்த துஷ்டாவுக்கு ரொம்ப ரொம்ப சோகமாயிடுச்சு. ஆகையால இந்திரனுக்கு எதிராக சத்துருக்கள் மேல்மேலும் விருத்தி அடையணும்ன்றதுக்காக ஒரு யாகம் பண்ண, யாகம் பண்ணதுனால அதுல இருந்து விருத்ராசுரன் உண்டானா. அந்த விருத்ரன் தன்னுடைய தேஜஸ் அவன் தமோ குண பிரபுத்தியாக இருக்கிறதுனால லோகம் மொத்தத்தையும் அப்படியே மறைச்சுட்டான். இருள் சூழ்ந்து போச்சு, லோகமே இருள் சூழ்ந்து போச்சு. தேவதைகள்லாம் சண்டை போட்டவாள்லாம் மொத்த பேரும் ஒண்ணுமில்லாது காலில் போட்டு நசிக்கிவிட்டான். ஒண்ணுமில்லாது போய் எல்லாரும் பயந்துட்டு பெருமாளிடத்துல போய் சரணாகதி பண்றா. அந்த பெருமாளிடத்துல சரணாகதி பண்ண பிற்பாடு பெருமாள் சொல்றேன், எப்பவும் பெருமாள் சரணாகத்தர்களை யாரும் விட்டு விட மாட்டேன். அப்பா அவ சொன்னேன், அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுங்கோ, இப்படி பண்ணாக்க அந்த விருத்ராசுரனை வதம் பண்ணலான்னு சொல்லி சொல்றேன். அங்க ததீச்சின்னு ஒரு மகர்ஷி இருந்துருக்க, அவர் அதர்வணருடைய குமார, அவரிடத்துல போய் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்கோ, அவருடைய சரீரம் வேணும், அவருடைய சரீரத்துல இருக்கக்கூடிய எலும்புகள் அதை கொண்டு ஆயுதமாக பண்ணி அந்த ஆயுதத்தை கொண்டு விருத்ராசுரனோட இந்திரன் சண்டை போட்டமானாக்க அந்த ஆயுதத்தினுடைய நுனியில நான் இருந்துட்டு அந்த விருத்ராசுர வதம் பண்றேன்னு பெருமாள் சொன்னேன். பெருமாள் வழி காண்பிச்சா போரும் தேவதைகளுக்கு. உடனே அவள்லாம் அந்த ததீச்சைண்ட ஓட ஆரம்பிச்சுட்டா. இந்திரமேவம் சமாதிஷ்ய பகவான் விஸ்வபாவனஹா பஷ்யதாம் அனிமேஷாணாம் தத்ரைவாந்தர்ததே ஹரிஹி. அந்த ததீச்சி மகரிஷி எங்க இருக்கேன்றதையும் சொல்லிட்டு அவருண்ட என்ன பண்ணணும்ன்றதையும் சொல்லியாச்சு. அப்படி சொன்ன உடனே பெருமாள் அங்கேயே அந்தர்தானம் ஆயிட்டாராம். அப்ப இது வந்தாச்சு, இனிமே நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு ததாபியாஜிதோ தேவைஹி ரிஷிஹி ஆதர்வணோ மகானே மோதமானவாச்சேதம் பிரஹசன்னிவ பாரத. சுகர் சொல்றா, தேவதைகள் என்ன பண்ணுவா, உடனே அவரிடத்துல போற. அந்த ரிஷிய ததீதி மகரிஷிய கண்டுபிடிச்சாச்சு. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கு. அவ பார்த்து சொல்லி சொல்ற, அந்த அதர்வனை பார்த்து புத்திரகம் மோதமான அது கேட்ட உடனே மோதமானவாச்சேதம் பிரஹசன்னிவ பாரத. இவெல்லாம் தன்னுடைய சரீரத்தை கொடுன்னு கேட்கிற, சரீரத்தை கொடுக்கணும்னா பிராணனை விட்டுணும்னு அர்த்தம். இப்ப சிரிச்சண்டே கேட்கிறாராம், இவருக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டா என்னத்துக்காக சொல்றதுன்னா, இங்க ஒரு வாக்கியம் இருக்கு, கிருதகர்த்தியா பிரதீட்சந்தே மிருத்யும் பிரியமிவா தித்யம்னு சொல்லிருக்கு. கிருதகிருத்தியாக செய்த வேள்வியர் செய்ய வேண்டியதை செய்தவர்களாக ஆயிட்டாள்னாக்கா மிருத்யும் பிரியமிவா தித்யம், நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவாளாக இருந்துருக்கிற ஒரு அதிதி நம் மாத்துக்கு வந்தா எப்படி எதிர்நோக்கி அழைப்போமோ அந்த மாதிரி மரணத்தையும் நாம எதிர்நோக்குபவர்களாக அந்த கிருதகிருத்தியால் இருக்கலாம். எம்பெருமானிடத்துல பரண்யாசம் பண்ணி ஏத்த தேகாவசானேமாம் தொற்பாதம் பிராபயஸ்வயம்னு சொல்லி இந்த சரீரத்தினுடைய அவசானத்துல உம்முடைய திருவடியை நான் அடையும்படியாக பண்ணணும்னு பிரார்த்தனை கணக்கு நாம பண்ணிட்டோமானாக்க நம்ம எல்லாம் கிருதகிருத்தியால் செய்ய வேண்டியதை செய்தவாளா ஆயிட்டாலாம். இப்படி கிருதகிருத்தியாளாக இருந்துருக்கிறவா மிருத்யும் பிரியம் விவாதித்தியம், மரணமே வந்ததுன்னா கூட நமக்கு நல்லதுக்கு தான். மரணத்தினால நம்ம ஒன்றும் வேற நரக்கத்துக்கெல்லாம் போக போறது இல்லை, நாமெல்லாம் மோட்சத்துக்கு போக போறோம் என்கிற ஒரு உற்சாகத்தோட வாவன் வரவேற்கிற அளவுக்கு அவ இருப்பான்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த மகர்ஷி பெரிய யோகி மகான். இப்ப இவ கேட்கறது என்ன, இந்த சரீரத்தை விட்டுட்டு போனோன்றதுதானே கேட்கற. இதுக்காகலாம் அவர் பயப்படல, அவர் ரொம்ப அதுக்காக தான் அவர் சிஷ்யன்டே சொல்லி சொல்றான். அப்ப சொன்னார், என்ன வார்த்தை சொல்றாருன்னா, மோதமான உவாச்சேதம் பிரஹசன்னிவ பாரத அபி பிருந்தாஹரகாயூயம் நஜானீத சரீரிணாம் சம்ஸ்தாயாம் யஸ்வபித்ரோஹ துஸ்தஹஸ்சேதனாபஹ. பா, லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா என்ன ஒரு வார்த்தை கேட்கிறேனா, என்ன சொல்றார் என்ன கேட்டானா, சரீரினாம் சம்ஸ்தாயாம் அந்த காலே யோ துசகா சோடும். யாருக்கான சரீரத்தை விட்டுட்டு போகணும்னு யாருக்கான தோணுமா? எல்லாரும் இந்த சேத்தனங்கள் சாமான்யமா எல்லாருமே இந்த சரீரத்துல 100 வருஷம் இருந்தா கூட இன்னும் இருக்கணும் இன்னும் இருக்கணும்னு தான் சொல்லுவார். இத்தனை நாள் எத்தனையோ துக்கத்தை அனுபவிச்சுட்டு இந்த சரீரத்தை இருந்தா கூட இல்ல இந்த சரீரத்துல இருந்து போகணும்னு யாருன்னா சொல்லுவாள. அப்போ உங்களுக்கு எல்லாம் தோணாத மாதிரி தானே எனக்கும் இருக்கும். இப்படி இந்த சரீரத்தை எனக்காக விட்டுட்டு போயிடுன்னு சொல்லி கேக்குறீங்க, இது எப்படிப்பா இதுன்னு ஜிதி வீடுணாம் ஜீவானாம் ஆத்மா பிரேஷ்டைஹேப்சிதா உத்சஹே கவுத்சஹே ததம் உத்சஹே ததம் தாதும் பிக்ஷமாணாபவிஷ்ணவே. யாருப்பா அந்த சரீரத்தை கொடுன்னு கேட்டா உடனே கொடுத்துருவா? உனக்கு தெரியாதா? யார் பண்ணுவா? எல்லாருக்கும் அது ஒரு கொசுவா இருந்தாலும் புழுவா இருந்தாலும் கூட அது சரீரத்தை, இப்ப பாம்பே கூட நம்மளை கடிக்க வருதுன்னா ஏன் கடிக்க வருதுன்னா அதுக்கு ஏதோ நம்ம பயத்தை உண்டு பண்றோம்னு நினைச்சுட்டு தான் அது நம்மளை கடிக்க வருது. இப்ப நாம பூனை இருந்துருக்கு தம்பாட்டுக்கு போயிட்டு இருக்குன்னா நாம ஒன்றும் பண்ண போறது இல்லை, அதுவும் ஒன்றும் போறது இல்லை. இந்த மாதிரி இருக்கு. பாம்பை நாம அந்த மாதிரி நினைக்கல, அதை கட்சிடுத்தோம்னா என்ன பண்றதுன்னு நினைச்சுட்டு அதை அடிக்க போறோம், அடிக்க போட்டா அது சேர்றது. இப்ப அந்த மாதிரி யாருக்குமே இந்த சரீரத்தை விடணும்ன்ற எண்ணமே யாருக்குமே வராது கடைசி சமயத்துல வரைக்கும். இப்ப என்னை பார்த்து இப்படி கேக்குறீங்க, இப்படி பண்ணலாமா? ஜிஜீவிஷூணாம் ஜீவானாம் ஆத்மா பிரேஷ்டைஹேப்சிதா கவுத்சஹேத தம் தாத்தும் பிக்ஷமாணாபவிஷ்ணவே. யாருதான்ப்பா கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கு சொல்லச்சே இந்த தேவதைகள்லாம், அவளுக்கா பேச தெரியாது, தேவதைகள்லாம் சொல்றானா, கின்னு தஸ்துஸ்த்யஜம் பிரம்மன்னே பும்சாம் பௌதானுகம்பினாம் பவத்விதானாம் மகதாம் புண்ணியலோகேத்ய கர்மணாம் நூனம் ஸ்வார்த்தபரோ லோகாஹ ந வேதபர சங்கடம் யதி வேதனயா சேத நேதி நாஹ யதீஸ்வரஹ. லோகத்துல சாதுக்களாக இருந்துருக்கிறவாளுக்கு எதுதான் முடியாது எதுதான் செய்ய முடியாதுன்றதுதான் சொல்ற. இது வசுதேவருடைய வார்த்தை. சிந்து சகம்னு சொல்லிட்டு சாதுக்களாக இருக்கிறவளுக்கு எதுதான் முடியாது, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவர் அந்த வசுதேவர் விஷயமாக மகர்ஷி சொல்ற வார்த்தை. கிண்ணத்தர் துஸ்தேஜம் ஒன்னால விட முடியாததுன்றது மகான்களுக்கு எதுதான் இருந்துருக்கு. நீங்கள்லாம் புண்ணியஸ்லோக, அதாவது மகான்கள் நீங்கள்லாம் நல்ல காரியம் பண்ணவர்கள், அப்போ பூதங்கள் இடத்துல அனுகம்பையோடு இருந்துருக்கிறவர்கள், அப்போ உங்களை மாதிரி இருக்கிற மகரிஷிகளுக்கெல்லாம் எதுதான் உடைய ஆத்ம பரியந்தமாக இருந்துருக்கிற எல்லாத்தையுமே யாரானா யாச்சித்தாள்னாக்கா அவளுக்கு கொடுக்கக்கூடியவளாக தானே நீங்க இருந்துருக்குங்கோ என்று சொல்ற. பவத்விதானாம் மகதாம் புள்ள ஸ்லோகனாம் நூனம் சுவார்த்தபரோ லோகாக நவேத பரசங்கடம். லோகத்துல இருக்கிறவாள்லாம் சுவார்த்தபராக சுவப்பிரயோஜனமாக இருந்துருக்கிறவா, பரஸ்ய சங்கடம் பிறருக்கு வரக்கூடிய கஷ்டத்தை பத்தி அவ பாக்குறதே கிடையாது. அதனால மீதி பேரெல்லாம் நாங்க யாச்சிக்கிறதும் கிடையாது. யாரெல்லாம் சுவார்த்தபராளாக இருந்துருக்காளோ அவளை பார்த்து யாச்சிச்சு நம்ம ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்றதுனால இப்ப உம்ம மாதிரி இருந்துருக்கிறவாள்லாம் பிறருடைய கஷ்டத்தையும் தெரிஞ்சவண்டாக இருந்திருக்க, தர்மத்தை தெரிஞ்சவராக இருந்துருக்கிறவ உமக்கு தெரியும், அதனாலதான் எங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நீங்க எதவானா நீர் கொடுத்துருவேன்றதுனாலதான் உம்முடைய சரீரத்தை நாங்க யாச்சிக்கிறோம் என்று தேவர்கள்லாம் சொல்றாளாம். அதுக்கு மறுபடி பதில் சொல்ற, தர்மம் வாச்ச ஸ்ரோதுகாமேன யூயம் மே பிரத்யுதாகிருதாக ஏஷவ பிரிய மகாத்மானம் தியஜந்தம் சந்தியஜாம்யஹம். இந்த தர்மத்தை நாம் பண்ண போற ஒரு தர்மத்தை உங்க வாயால கேட்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி நான் சொன்னேனே தவிர நான் முதலே தீர்மானம் பண்ணிட்டேன். மோதமானகான்னு சொல்லிட்டேன், சிரிச்சுண்டே சொல்றேன். மீதி பேர் மாதிரி துக்கம் கஷ்டப்பாகியோ இந்த சரீரம் போயிட போறதுன்னு அழறதா இருந்தாக்கா அப்போ இந்த வார்த்தையை சொல்லிருக்க மாட்டேன். சிரிச்சுண்டே சொன்னதுனால அவருக்கு தர்மம் தெரியும். இந்த தர்மத்தை நான் அனுஷ்டிக்க போறேன்றத உங்க வாக்குனால சொல்றது, அதாவது எத்தனையோ பேருடைய ஒரு க்ஷேமத்துக்காக தன்னுடைய சரீரத்தையும் கொடுக்கறதுன்றது ஒரு உத்தமமான ஒரு தர்மமாக சொல்லப்படுறது. சிப்பாயெல்லாம் போய் அந்த எல்லையில, தேசத்தினுடைய எல்லையில இருந்து சண்டை போடுற, சண்டை போடச்சு பிராணனை விடுற. அந்த பிராணனை விடுறது எதுக்காக? இந்த உள்ளுக்குள்ள தேசத்துல இருந்துருக்கிற 100 கோடி ஜனங்களுக்காக அவ பிராணனை விடுற. அவள்லாம் மகான்கள். இவர் அதே மாதிரி இத்தனை தேவதைகள், 33 கோடி தேவதைகளுக்கும் விருத்ராசுரன் இடத்துல இருந்து வந்த பயத்தை போக்கடிக்கிறதுக்காக, இத்தனை தேவதைகளுக்கும் ஒரு க்ஷேமத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த சரீரத்தை விடணும்னு சொன்னாக்க அது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்திகரமான விஷயம்தான், அவர் விரும்பி செய்யற விஷயம்தான். இது தர்மம்ன்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும், உங்க வாயால இதை சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் சொன்னேன் தவிர கேட்கச்சேயே நான் அதுக்கு என்னப்பா இந்த சரீரத்தை இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு நான் சொல்லிட்டு அப்பவே போயிடுவோம். நானே அது போகாததுக்கு காரணம் இதுதான் சொல்லி சொல்றான் இந்த இடத்துல. இப்படி தர்மத்தை தேவதைகள் வாயால கேட்டுண்டு அவர் தன்னுடைய சரீர யோகத்தினால, அவள்லாம் பெரிய மகான்கள், அவள்லாம் எப்போனா தன்னுடைய சரீரத்தை விடக்கூடியவாள், யோக மகாத்மியத்தினால அதை பண்றவா. பீஷ்மர் பார்த்தோம்னாக்க அவர் தட்சிணாயணத்துல அடிபட்டு விழுந்தாருன்னா கூட உத்தராயணம் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கார். உத்தராயணம் வந்துற பிற்பாடு இந்த சரீரம், இந்த பிராணம் இந்த சரீரத்துல இருந்து போகட்டும்னு சொல்லி அவர் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் அவள்லாம் யோக சக்தி இருந்துருக்கிறவா, அந்த யோக சக்தியினால அவ நினைச்ச போது இந்த சரீரத்தை விட முடியும். இவர் ததீச்சியும் இந்த மகர்ஷியும் தன்னுடைய சரீரத்தை விட்ட பிற்பாடு அங்க இருக்கிறவா எல்லாரும் என்ன பண்ணிட்டான்னாக்க, அங்க அவருடைய எறும்பு விஸ்வகர்மா வஜ்ராயுதம்னு ஒரு ஆயுதத்தை பண்ண, அந்த ஆயுதத்தை பண்ணி அதை கொடுத்துட்டேர்னு சொல்லி சொல்ற. ஏவம் கிருதம் வியவசிதோ தத்யங் ஆதர்வணஸ்தனு பரே பகவதி பிரம்மணி ஆத்மானம் சஞ்சயன்னு ஜஹௌ. இவர் இந்த சரீரத்தை எப்படி விட்டேர்னா परमाणु ध्यान पड़े अंद ध्यान पड़ी अंद भगवद विषय चिंतनोड तन्नुडे आत्मा आकी शरीरते विट्टुट्टेन यताक्षासु मनो बुद्धिः तत्त्वदृग्वस्तबन्धनः आस्थितः परमं योगं न देहं बुबुधे गतम् इप्पडी परम योगियाः इरुन्दिरुक्किरवा इंद शरीरत्ते पत्ति अव विचारपड माट्टा आगियाल इंद शरीरत्ते अवर दैवतगळ एल्लाम प्रार्थित्त पिरपाडु प्रार्थनैक्कु इणंग இந்த அங்க நீங்க உங்களுக்கு ஆகட்டோம்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாராம் அவ. இப்போ எல்லாரும் அந்த அதுல இருந்து என்ன பண்ற எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா அவரை. அந்த மாதிரி ஒரு சமயத்துல இவன் இந்திரன் இந்த விருத்ராசுரனை வதம் பண்றதுக்காக வஜ்ராயுதத்தை விஸ்வகர்மாவை கொண்டு அவருடைய சரீரத்தால அவருடைய சரீரத்துல இருக்கக்கூடிய அஸ்தியை கொண்டு எலும்பை கொண்டு வஜ்ராயுதம் பண்ணி அதுல பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கு. அந்த வஜ்ராயுதத்துல அந்த மகர்ஷியினுடைய அனுகிரகமும் இருந்துருக்கு, தேஜஸும் இருந்துருக்கு. இப்படி ரெண்டு விசேஷத்தோட கூட அந்த வஜ்ராயுதத்தோட கூட எல்லாம் சண்டை போக ஆரம்பிச்சாலாம். அந்த சண்டை போட போனாக்கா விருத்ராசனோட சண்டை போடுறான். விருத்ராசன் மாத்திரம் இல்லை, அவனோட எத்தனையோ அசுராள்லாம் இருந்துருக்கா. அத்தனை பேரோடையும் சண்டை போகச்சே. இப்ப இதுக்கு முன்ன எல்லாரும் பயந்து ஓடினவாதான் இந்த வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு இந்திரன் போகச்சே எல்லாருக்கும் ஒரு புது பொலிவு ஏற்பட்டது. அதை கொண்டு எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சு போனாக்கா மீதி பேர்லாம் இந்த யுத்தத்தை தாங்க முடியாத எல்லாம் ஓடுறாளாம், சத்ருக்கள்லாம் பலாயனம் பண்றாளாம். திருஷ்ட்வா வஜ்ரதரம் சத்ரும் ரோச்சமானம் ஸ்வயா ஸ்திரியா நாமிருஷந்த்யசுரா ராஜன்னே மிருதே விருத்ரபுரஸ்வராக. இத்தனை நாள் வரைக்கும் விருத்ராசுரனை பின்பற்றினவாள்லாம் தாங்க முடியாத ஓடலாம். நமூச்சி, சம்பராசுரன், இப்படி நிறைய பேர், திரிமூர்தா, விருஷபன், அம்பரன், ஹயக்ரீவன், சங்குசிரா, இப்படி எல்லாம் பல பேர். இவ மொத்த பேரும் ஓடி போயிட்டாலாம். இவெல்லாம் ஓடி போறத பார்த்த உடனே அவன் பாக்குறான், ஏண்டா இது இப்படி எல்லாம் ஓடி ஓடி போயிட்டு இருக்குங்கோ. இதெல்லாம் போர்ல விருத்ராசுரன் சொல்ற வார்த்தை. போர்ல புறமுதுகிட்டு போறதுன்றது நியாயம் இல்லையே, நீ ஏன் இப்படி போடுற என்ன சொல்ற அந்த விருத்ராசுரன் கேக்குறான். தானக்ஷதான் ஸ்வஸ்திமிதோ நிசாம்ய சஸ்திராஸ்திர கோபைரத விருத்ரநாதாம் துருமைஹி திருஷத்பிஹி விவிதா திருஷங்கைஹி இந்திரசைனிகான். இவளோட சண்டை நடந்தது. சண்டை நடக்கச்சு ரெண்டு பேரும் ஆயுதம் வச்சுட்டு சண்டை போட்டிருந்தா அசுரால் கையில இருந்த ஆயுதங்கள்லாம் போயிடுத்து. ஆயுதங்கள் எல்லாம் இழந்தவாளா ஆயிட்டாளாம். சரி, ஆயுதங்கள் எல்லாம் போனா எனக்கு என்ன அதுக்காக விசாரம் இல்லை. அங்க இருக்கிற மரத்தை மலையை எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு தேவதைகள்லாம் கூட சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாலாம். அவ பண்ற பிரயாசம் எல்லாமே, முயற்சி எல்லாமே வீணா போயிட்டுதான். இப்ப அந்த தேவகணங்கள்லாம் இப்போ ஒரு அவ கை மேலோங்கி இருந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சன்னிவேசம். எல்லாரும் ஓடி போட ஆரம்பிச்சுட்டான். பலாயுதம் பிரேட்ச பலஞ்ச பக்னம் பயேன தீவிரேன விகசிய வீரஹா. அங்க பார்த்து சிரிச்சுட்டே அவளை பார்த்து சொல்றானா, காலோபபன்னாம் ருச்சிரம் மனஸ்வினாம் உவாச வாசம் புருஷ பிரவீரஹா பிரச்சித்தே நமுச்சே புலோ மன்னை மயா மயா அனர்வஞ்சம்பர மே ஸ்ருணுத்வம். விருத்ராசுரன் அங்க இருக்கு. ஹே நமுச்சே, நமுச்சின்னு பேரு அவனுக்கு, புலோமன், நமுச்சி, விப்ரச்சித்தன், மயன், இப்படி எல்லாரையும் சம்பர நீங்க எல்லாம் வாங்க வாங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், இதை கேளுங்கோ, ஓடாதுங்கோ என்ன சொல்றான். நான் ஜாதஸ்ய மிருத்யு த்ருவ ஏஷ சர்வதஹ பிரதிக்ரியா யஸ்ய ந சேஹ க்ளுப்தா. பா லோகத்துல ஒருத்தன் பிறந்தான்னாக்க மிருத்யு த்ருவஹான்னு சொல்ற, ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும். அதுக்கு பிரதிக்ரிய மிருத்யுவே வராது இருக்கிறதுக்கு இந்த லோகத்துல அதுக்கு எதனா மருந்து இருக்கான்னா ஒரு மருந்தும் கிடையாது. ஆகையால என்னைக்கான ஒரு நாள் பிறந்தவன் போய் தான் ஆகணும். அது உனக்கு தெரியாத, சரி அதை பத்தி இப்ப என்ன இப்ப போகணுன்ற, என்ன நீ मृत्यु दुरापो यद्ब्रह्म संधारणया जितासु कलेवरं योगरतो विजह्याति यदग्रणीर्विरशये निवृत्तः और ना शरीर पति विचारमें पड़ा युद्ध पुराम नाम एदिरालियोड ना नमक अनायासमा स्वर्ग वरपोपा इंद्रानुभव इंद्रनुक्कु वरकूड अनुभवो अतन नमक वरपोद अटमान वरपोद इला जयिच्चिटोम्नाक्का इप्पवे अंद इंद्रनुक्कु उंडान अनुभव मोत्तम नमक वरपोद ரெண்டு விதத்திலயும் நமக்கு க்ஷேமம் வர போறது. இத புரிஞ்சிக்காத பயந்துட்டு ஓடுறங்களப்பா, நீ ஓடாதங்கோ, நீ வான்னு அந்த அசுராளுக்கு கூட்டு விருத்ராசுரன் உபதேசம் பண்றானோ. அது விருத்ராசுரனுக்கு உபதேசம் பண்ணாக்க அத கேட்கல. என்ன உபதேசம் பண்ணாக்க கேட்கிற நிலையில அவ இல்ல. ததேவம் சம்சதோ தர்மா வதஹ பத்யுஹு அசேதசஹா नैवा गृह्णन्ने भयत्रस्ताः पलायन परानृप ஒருத்தருக்கு ரொம்ப பயம் வந்துடுதுன்னாக்கா அந்த பயத்துல எவ்வளவு சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்க மாட்டா. வாணாண்டாப்பா வாணாண்டாப்பான்னு சொல்லுவா. இந்த சில சமயங்கள்ல இந்த ரங்கராட்டனம் இருக்கும், ராட்சச ரங்கராட்டனம். இது இங்கேருந்து பெருசா மேலேருந்து கீழே போற மாதிரி இருக்கும் சில ரங்கராட்டனத்துல. இவ பைத்தியக்காரத்தனமா முதல்ல போய் அதுல உட்காந்துருவா. அது ஒரு மூணு சுத்து நாலு சுத்து வேக வேகமா சுத்த ஆரம்பிச்சு ஐயோ என்ன விட்டுரு, ஐயோ என்ன விட்டுரு, என்ன விட்டுருன்னு அந்த பயத்துல அவன் கதறுவா. அவன் கேட்க மாட்டான், அவன் சுத்தி சுத்தி பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி இவளுக்கு பயம் வந்து அடுத்த வாட்டி எதனா அந்த ரங்கராட்டனத்துல ஏறி உட்காந்துக்கிறியான்னாக்கா இந்த வாட்டி முள்ளதான் ஓட்டுறேன் நீ வந்துக்குவான்னா கூட இனிமே அது கிட்ட வரவே மாட்டேன்னுவா. அந்த மாதிரி இவன்கள் மொத்த பேருக்கும் அந்த ராட்சசால் மொத்த பேருக்கும் இந்திரனோட பயம் வந்துடுத்து. அப்ப ஏற்கனவே நீ சொன்ன நாம அடின்னு அடிச்சோம், அப்ப சந்தோஷமா இருந்து இப்ப அவ திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டா நம்மளால தாங்க முடியலன்னு இவங்களுடைய ஆயுதம் மொத்தம் எடுத்துட்டா. ஆயுதம் இல்ல, நிராயுதமாக நான் எப்படி நான் சண்டை போடுறது, நீ என்ன சொன்னாலும் எனக்கு வேண்டாம்பா நான் போய்க்கிறேன்ட்டு எல்லாரும் போயிட்டாலாம். எல்லாம் கலைஞ்சு போயிட்டா மொத்த பேரும். அப்போ சரி போன போங்க, யார் வேணா போங்க, நான் பாத்துக்கிறேன்னுட்டு அங்கேருந்து ரொம்ப கோபத்தோட எதிர வரானா விருத்ரன். தான் நிவாரியோஜசா ராஜன் நிர்பத்சேதமுவாச்சஹாம் किंब उच्चरितेर्मातुः धावद्भिः पृष्ठतो हतैः नहि भीतवचश्लाघ्यो न स्वर्गः शूरमानिनां அந்த மீதி ராட்சசாலாம் பயந்துட்டு பயந்துட்டு ஓடிட்டு இருக்கா. அவளை போய் தேவதைகள்லாம் அடிக்கிறாள். இந்த தேவதைகளை அடிக்கிறத பார்த்த உடனே விருத்ராசுரன் போய் சொல்றானா, நீ என்ன பெரிய தர்ம காரியம் பண்றியா, நீ ஒருத்த பயந்துட்டு ஓடிட்டு போயிட்டு இருக்கான், பயந்தாங்கொல்லிய அடிச்சாக்கா அதனால உனக்கு பெரிய எசஸ் வந்துட போறதுன்னா. கிம்பா உச்சரிதேர்மாதா பயந்துட்டு ஓடுறவனை அடிச்சதுனால உனக்கு ஒன்னும் சொர்க்கம் வந்துடாதரா, நீ என்ன காரியம் நீ பண்ற அப்படின்னு சொல்ற. यदिव प्रधने श्रद्धा सारं वा क्षुल्लका यदि अग्रे तिष्ठत मात्रं मे न चेत् ग्राम्य सुखस्पृहा. இப்போ உனக்கு எனக்கு உண்மையான வீரம் கணக்கு இருந்ததுன்னா என் எதிர நில்லு, என்னோட சண்டை போடு, அப்ப நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேவதைகளையே பயமுறுத்திண்டு விருத்தாசுரன் வந்து நின்றுக்கிறானா. தேன தேவகணா சர்வே விருத்த விஸ்போடனேன வை நிபேதம் மூர்ச்சிதா பூமௌ விருத்ராசன் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சரீரத்தோட அப்படி பெரிய ஒரு இத்தோட போறான் வரான். அத பார்த்தோம்னாக்க அவன் காலிலேயே தேவதைகள் மொத்த பேரும் மாட்டின்றான், காலாலேயே நெசுக்கி போறான். இது கும்பகர்ணனுக்கு எல்லாம் மேல்பட்டவனா. மமர்த பத்யம் சுரசைன்ய மாதுரம் நிவேலிதாட்சம் ரணரங்கமுர்துர்மதாம் நலம்பனம் யுதபதிரியதோன்மதா. இப்படி வர வந்து பார்த்து பான்னாக்கா எல்லாம் தேவதைகள்லாம் பயந்து போயிடுறா. இப்படி பயந்து போனா இந்திரன் வஜ்ராயுதத்தோட இருந்துட்டு இருக்கானா. வஜ்ராயுதத்தோட இருந்துட்டு இருக்கச்சே அங்கேருந்து ஒரு கதை எடுத்து அவனை போட்டு அடிக்கிறானா. அந்த இந்திரன் அடிச்சாக்கா அனாயசமா அந்த கதையை ஒன்றும் பண்ண முடியாது. விருத்ராசன் இடத்துல போய் ஒன்றும் ஆகலை, அது தானே வீணா போயிடுறது, தம்பாட்டு கீழே விழுந்துடுறது தான், ஒன்றுமே இல்லை. அபாசரத் பின்ன முக சகேந்திரஹா முஞ்சன் அசர்கள் சப்ததனுர்பிரசார்த்தம். அவன் போய் ஒரு விருத்ராசுரன் ஒரு ஆயுதத்தால அடிக்கிறான், அடிச்சாக்கா ஐராவதத்தம் மேல யானை மேல ஏறி உட்காந்துட்டு இந்திரன் சண்டை போட்டு இருக்கான். அந்த ஐராவதத்தினுடைய மஸ்தகத்துல போட்டு அடிச்சா மஸ்தகம் பொழந்து போச்சு, அந்த தலை இருக்க அந்த ரெண்டு கும்மை இருக்க அது பொழந்து போச்சு. அந்த பொழந்து போனா ரத்தமா கொட்டுறது, அந்த யானையும் பின்னோக்கி ஒரு 20 அடி 30 அடி பின்னாடி பின்னோக்கி போச்சாது, அது ரத்தம் வழியிடுது. இந்திரன் மேல உட்கார்ந்து இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியலையா. அந்த இந்திரன் என்ன பண்றான், தன் கையால அந்த ஐராவதத்தை தொடுறான், அப்படி தொட்டு தடவி கொடுக்குறான். அது தடவி கொடுத்தாக்கா இது அமிர்தபானம் பண்ணின கையது, அதனால அது உடனே அந்த ரத்தம் அந்த இதெல்லாம் சரியா போயிடுதான், அந்த ரணம்லாம் சரியா போயிடுதான். அந்த ஐராவதத்தோட வந்து மறுபடியும் சண்டை போடுறானா, இந்திரோமிருதந்தி கராபிமர்ஷ வீதவ்யதவாஹோவதஸ்தே. இப்படி வந்த பிற்பாடு வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு அவனும் வரான். அப்ப பார்த்து விருத்ராசுரன் சொல்றான், அப்பா நீ எனக்கு நேரம் எதிர வந்திருக்க. திருஷ்டியா பவான்மே சமவஸ்திதோரி புகூயா. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஒரு வெறுப்பு ஏற்படுது. நீ என்ன பண்ணுவன்னா, பிரம்மஹா குருஹா பிராத்ருஹா, ஒரு பிராமணன், இந்த தொஷ்டாவனுடைய பள்ள பிள்ளை விஸ்வரூபன், அவனை போய் நீ கொலை பண்ணிட்ட. பிரம்மஹா குருஹா, உனக்கு உபதேசம் பண்ணுவ, நாராயண கவசத்தை உபதேசம் பண்ணுவ. ததீச்சி மகர்ஷி தொஷ்டாக்கு உபதேசம் பண்ணி, தொஷ்டா அந்த விஸ்வரூபனுக்கு உபதேசம் பண்ணி, அதே விஸ்வரூபன் இடத்துலதான் நீ பயந்துட்டு போய் நாராயண கவசத்தை வந்து உபதேசம் பெற்றவன். அப்போ அந்த குருவையே நீ கொன்னவன். பிரம்மஹா குருஹா பிராத்ருஹா, எனக்கு பிராத்தாவாக இருந்திருக்கிறவன் அவனையும் நீ இப்படி கொலை பண்ணவனாக இருந்திருக்கிறதுனால திஷ்டியா ருணோத்யாகம் அசத்தமத்வயா மச்சூல நிர்பின்ன திருஷத்ருதா சிராத்து. இன்னைக்கு எதிர நீ வந்துட்ட, என் சோளத்தால போட்டு ஒரு குத்து குத்தினாக்கா ரத்தத்தை கழிக்கிண்டு நீ போயிட போற. இப்ப நீ பண்ணிருக்க, நீ எவ்வளவு பெரிய ஒரு தப்பு காரியம் பண்ணிருக்க அப்படின்னா, யோனோக்ரஜஸ்ய ஆத்மவிதா த்விஜாதேஹே குரோஹோ அபாபஸ்ய ச தீக்ஷிதஸ்ய. எத்தனை தப்பு இந்திரன் பண்ணின தப்பு, ஒரு தப்பா ரெண்டு தப்பான்னா, அக்ரஜஸ்ய எனக்கு தமையின் ஸ்தானத்துல இருந்தவன் அவன், ஆத்மவிதா பிரம்மவித்து அவன் விஸ்வரூபன் வந்து சாதாரணவன் இல்ல, அத்தியனம் பண்ணி வேதத்தை தெரிஞ்சுட்டு வேதாந்தத்தை தெரிஞ்சின்றவன் பிரம்மவித்து. ஆத்மவிதா த்விஜாதேஹே பிராமணன், த்விஜாதேஹே ஒவ்வொன்றும் பெரிய பெரிய தப்பு நீ பண்ணது ஒவ்வொன்னு. குரோஹோ அவர் ஆச்சாரியன், உனக்கு உபதேசம் பண்ணினவர். குரோஹோ அபாபஸ்ய ஒரு பாப்பமும் பண்ணாதவன் அவன், அவனை போய் அதோட இல்லாத தீட்சிதஸ்ய தீட்சிதன்னா யாகம் பண்ணிட்டு இருக்க, யாகம் பண்ணது உனக்கோசரம் யாகம் பண்ணிட்டு இருக்க, அப்பேற்பட்டவனை போய் விசிரம்ய கட்கேன சிராம்ஸ்ய விருச்சந்து பசோரிவ கருணஹ ஸ்வர்க காமஹ. அவனுடைய 3 தலையும் போய் கத்தியால கட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டிய, என்ன நியாயம் நீ பண்ணினது, நீ பண்ண ஒரு அக்கிரமம் இருக்க, இந்திரன் பண்ண அக்கிரமம் சொல்லி முடியாது. இன்னும் விருத்ராசுரன் சொல்றான், தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பசுவை வதம் பண்ற மாதிரி, யாகத்துல பசுவை வதம் பண்ற மாதிரி நீ அவனை பண்ணிட்டிய, இது நியாயமா அப்படின்னு சொன்ன. இந்த இடத்துல ஒரு தர்ம சூக்ஷ்மம் நாம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த திருஷ்டாந்த பிரகாரம் பார்த்தோம்னாக்கா யாகத்துல பசுவதம் பண்றதுன்றது கூடாதுன்ற மாதிரி ஏற்படுறது. ஏன்னா எஜேத சொர்க்க காமகான்னு சொல்லச்சு, அந்த சொர்க்கம் போகணும்னு பண்ணா யாகம் எப்படி பண்ணணும்னா இப்படி பசுவனுடைய உபாதிகள் எல்லாம் கொண்டுதான் யாகம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதனால தாம் பண்ணணுன்றதுக்காக பண்றான்னு அர்த்தம். ஆனா பாஷிகாரர் அப்படி சொல்லலை. பாஷிகாரர் என்ன சொல்றாருன்னா, நஹிம்சா சர்வாபூதானின்னு சொல்லச்சே, எந்த பூதங்களையும் நாம ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம். அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன். அந்த எக்ஸப்ஷன் என்னன்னு கேட்டாக்கா, யாகிய பசு, யாகத்துல பண்ணக்கூடிய பசு தவிர மீதி பூதங்களை ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு இவ மீமாம்சைகள்லாம் சொல்லி சொல்றா. நாம பாஷிகாரர் என்ன சொல்றாருன்னா, யாகத்துல பசுக்கு ஏற்படுற ஹிம்சை இருந்துருக்க, அது ஹிம்சையே இல்லை. அந்த பசு நினைச்சு பார்த்தா கூட எத்தனை எத்தனை ஜென்மம் பிறந்தா கூட, பசுன்றது பசு சப்தத்தினால சொல்றது அஜம் ஆடுதான் நான் சொல்றேன் நானு, அது எத்தனை எத்தனை ஜென்மம் நினைச்சாலும் கூட அத்தால சொர்க்கம்ன்றது அடைய முடியுமா, மோட்சம்ன்றத அடைய முடியுமான்னு கேட்டோம்னா சந்தேகம்தான். அதுக்கு இந்த எஜமானன் யாகம் பண்றானே இவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னே அது போயிடுறது. நவாவு வேதன்மயசே நரிஷ்யசி தேவாகம் இதேகி பதிபி சுகேபி இப்படி அனுபிதா நுப்ராந்தா சகர்பியோ நசகாசயூத்யா, நீ மாத்திரமில்ல உன்னோட சேர்ந்தவா எல்லாருக்கும் அந்த சொர்க்கம் கிடைக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். இது பாஷிகாருடையது. இங்க இந்த திருஷ்டாந்தம் இது இப்படி சொல்லியிருக்காரு. இதுக்கு தாத்பரியம் என்னன்னா, இது அசுரனுடைய வாக்கியம், அசுரனுடைய எண்ணத்துல அப்படிதான் இருந்துட்டு இருக்குமே தவிர நேர் புத்தி வராது. அசுரனுடைய வாக்கியத்தினால யார் யார் எப்படி எப்படி இருந்துட்டு இருக்காளோ அப்படி இப்படிதான் திருஷ்டாந்தங்கள்லாம் வரும். அவன் வாக்கியத்துல இப்படி ஒரு திருஷ்டாந்தம் வருதுன்னு அர்த்தம். ஹி ஸ்ரீதயா கீர்த்திபி உஜ்ஜிதம் த்வாம் ஸ்வகர்மணா புருஷாதைஷ்டகர்ஹ்யம் கிருச்சேணம் சூல விபின்ன தேகம் அஸ்பிருஷ்டவன்ஹிம் சமதந்தி கிருத்ராஹ. ஸ்ரீஹி ஸ்ரீஹி தயா கீர்த்திபி உஜ்ஜிதம். நாம எதனா ஒரு தப்பு காரியம் பண்ணோம்னா அப்போ ஒரு வெட்கப்படணும், ஐயோ இப்படி ஒரு தப்பு காரியம் பண்றோம்னு. எங்கேனா போய் திருடி வந்தோம்னா கூட சொல்லாத ஒரு வஸ்துவை எடுத்து வந்தோம்னாக்க அப்படியே வெட்கப்பிடிங்கி தின்னும், ஐயோ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே இப்படி படுத்துட்டு ஒரு உறுத்தல் இருக்கணும். அது இல்லாத நீ உனக்கு ஒண்ணுமே, நீ தப்புக்கு இந்திரனை பார்த்து சொல்ற விருத்ராசன் சொல்ற வார்த்தை, உனக்கு வெக்கம் கிடையாது, இல்ல உனக்கு புகழ் போயிடுமேன்னு எதனா நினைக்கிறியா, அதுவும் கிடையாது. தய கிடையாது, யாகம் பண்ணிட்டு இருக்கான் அவனை போய் அவங்க தலைய 3 தலையும் கிள்ளிட்டு வந்துட்டிய, இது தய கிடையாது. உனக்கு கீர்த்தி இல்லை, எதுவுமே எல்லாம் கொடுத்துரு. உனக்கு கேவலம் சொகாரிய புறம், தனக்காரியம் ஆனா போறோம், தனக்காரியம் ஆனா போறோம்னு நீ நினைக்கிறவன். நீ உன்னை நீ ரொம்ப 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 இழப்போம். இப்படி உன்னை நான் கொன்னா கூட அக்னி கூட உன்னுடைய சரீரத்தை கொளுத்தாது. ஏன்னா ரொம்ப பாப்பிஷ்டனா இருந்தான்னாக்கா அக்னியே தயங்குமா, சிச்சிச்சி இந்த போய் சரீரத்தை கொளுத்துவாருத நம்ம அப்படின்னு நினைக்குமா அக்னி. ஆகையால நீ என்ன பண்ணணும்னா, நீ இங்கேதான் யுத்த பூமியில தான் விழுந்து கிடக்க போற, உன்னை கழுகுதான் வந்து சாப்பிட போறதே தவிர நீ ஒன்றும் பண்ண போறது இல்லை பொண்ணுட்டு இப்படி எல்லாம் விருத்ராசுரன் பகிரானா சொல்லிட்டு அப்போ மறுபடியும் அடிக்கிறான். அடிக்கிட்டே கையில இருக்கிற வஜ்ராயுதம் கீழே விழுந்துடுத்து. கீழே விழுந்த உடனே அது விழுந்த வஜ்ராயுதத்தை எடுக்கிறதா வேணாமான்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்றான்னா, அது என்ன பிரமாதனை எடுத்துக்கோ, அந்த வஜ்ராயுதத்தை எடுத்துக்கோ என்ன சொல்லிட்டு இவன் பெரிய விஷயமா ஒரு விருத்ராசுரன் ஒரு விஷயத்த சொல்ற. சுரேஷ கஸ்மான் நகினோஷி வஜ்ரம் புரஸ்திதே வைரிணி மஹியமோகம். வஜ்ராயுதம் கீழே விழுந்துட்டு நீ ஏன் எடுத்துக்கலன்னு நீ என்னத்துக்கு நீ இது பண்ற விசாரப்படுற, உனக்கு எதிரியா இருந்துட்டு இருக்கிறவன் பெரிய பராக்கிரமத்தோட இருந்துட்டு இருக்கேன், நான் எதிர நின்றுட்டு இருக்கேன், இப்ப போய் இன்னும் என்னத்துக்கு உனக்கு தயக்கம், என்னன்னா எடுத்துக்கோப்போ, நான் ஒன்னும் வேணாம் சொல்லன்னா. மாசம் சஜேஷ்டா நகதேவ வஜ்ரம் சாநிஷ்பலம் கிருபணார்த்தே வயாஞ்சா. நீ முன்ன அந்த கதைய நீ போட்டனே, அந்த கதைய போட்டதுனால உனக்கு அது வீணா போயிடுத்து, வாஸ்தவம் தான். இது அப்படி போகாது, அதை பத்தி நீ நினைக்கவே நினைக்காத. இது வஜ்ராயுதம் அப்படி இல்லை, என்ன கொல்றதுக்காகவே ஏற்பட்ட ஆயுதம் இது, நீ எடுத்துக்கோப்பா, நான் வேணும் இல்லை இது வச்சிருந்தேன்னா. சான்மேஷ்பலம் கிருபணார்த்தே வயாஞ்சா. இது என்னன்னா, ஒரு கருமையா இருக்கவன்ட்ட போய் ஒருத்த யாசனை பண்ணான்னாக்க அது வீணா போயிடும். அவன் யாசிக்கிறது தான் மிச்சமாகுமே தவிர ஒரு பைசா கொடுக்க மாட்டான் அவன். ஆனா இது அந்த மாதிரி ஆகாது, நீ எடுத்துக்கோ என்ன சொன்ன. தேனைவ சத்ரும் ஜகு விஷ்ணு யந்திரிதஹ யதோ ஹரிர் விஜயஹ ஸ்ரீர்குணாஹ ததஹ. நீ இந்த வஜ்ராயுதத்தால் நீ கொல்ல போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா, அது மகர்ஷியினுடைய தேஜஸ் இருக்கு, அங்க பெருமாளுடைய அனுகிரகம் அந்த இடத்துல இருந்துருக்கு. எந்த இடத்துல பெருமாள் இருந்துருக்காரோ அந்த இடத்துல விஜயம். எந்த இடத்துல ஸ்ரீஹி குணஹ ததஹ, அப்ப அந்த இடத்துல அங்கதான் மங்களம் இருக்கு, அங்கதான் எல்லாம் இருந்துருக்கு. ஆயில் நீ ஒன்னும் பண்ணால், நீ எடுத்து அடி பரவாயில்ல என்ன. அகம் சமாதாய மனோ யதாஹ சங்கர்ஷணஸ்தச்சரணஹ ரவிந்தே த்வத்வஜ்ரரம்ஹோ லலித கிராம்ய பாசஹ கதிம் முனேர்யஹம்ய பவித்தலோகஹ. என்னடா இப்படி போய் சொல்றியே, என்ன அடின்னு சொல்றியே அப்படின்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ வஜ்ராயுதத்தால போட்டு என்ன அடிச்சேன்னா நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இந்த சம்சார நிவர்த்தி ஏற்பட்டு அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போறேன். பும்சாம் கிளை காந்த தியாம் சுகானாம் யா சம்பதோ திவி பூமோரசாயாம். ஐகாந்திக மகா யோகிகளுக்கெல்லாம் என்ன கிடைக்க போறதோ அதுதான் எனக்கு கிடைக்க போறது. ஆகையால நீ பண்ணு அடி, நீ பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் தப்பு இல்லைன்னா. அஹம் ஹரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயா மனஸ்மரேதா சுபதேர் குணாஸ்தே கிருணீத வாக்கர்ம கரோது காயா. அஹம் ஹே ஹரேன்னு பிரமாண பாத்து, தவ பாதைக மூல தாசானுதாசா பவிதாஸ்மி பூயா. இவருடைய விருத்தாந்தம், விருத்ராசுரனுடைய பூர்வ ஜன்ம விருத்தாந்தம் நாம சொல்ல போறோம். இவரே பாகவதத்திலேயே அடுத்தது சொல்ல போறேன். அதுக்கு முன்ன இப்ப அந்த ஜன்ம விருத்தாந்தத்தை மனசுல நினைச்சுண்டு இப்ப விருத்ராசுரன் சொல்றான், ஹே ஹரே உம்முடைய திருவடியில பாகவத தாசானு தாசனாக உம்முடைய திருவடிக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்துருக்கேன். பவிதாத்மி பூயா, மறுபடியும் ஆக போறேன். மனஸ்மரே பரிசுத்தமான இந்த மனசோட கூட உண்மையே நான் தியானம் பண்ணிட்டு உமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போறேன். கர்மனா வாச்சா மனசான்னு சொல்லி திருக்கரணத்தினால நான் பண்ணிட்டு இருக்க போறேன். அப்ப இந்திரா நீ அடிக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு, நனா கபிருஷ்டம் நச்சபாரமேட்யம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தி அபுனர்பவம் வா சமஞ்சசத்வா விரஹய்ய காஞ்சே. எனக்கு ஒன்னும் சொர்க்கத்துல போய் தேவதையா இருந்துட்டு பெரிய இந்திர பதவியில ஓடணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை இல்லை. பரமேஷ்டியாக இருந்துட்டு, பரமேஷ்டின்றதுனால இந்த இடத்துல இவரை சொல்றது, இந்த சிவபெருமான் சொல்லி சொல்றது, அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைக்கல, சார்பௌமனா இருக்கணும்னு ஆசைக்கல, பாத்தாளத்துல இருந்துட்டு ஆதிபத்தியம் பண்ணலாம் எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, யோக சித்தி ஓடணும் எனக்கு எதுவுமே எனக்கு ஆசை இல்லை. நான் ஆசைப்படுறதெல்லாம் என்னன்னா உன்னுடைய பெருமானுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்றதுதான் நான் ஆசைப்படுறேன். நானு அயல்னை வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு எனக்கு அடிக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை, நீ அச்சா அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விருத்ராசுரன் உபதேசம் பண்றான்னா, இதுக்கு அப்புறமும் நடக்கக்கூடிய யுத்தத்தையும் அதுல நடக்கிற விருத்ராசுர வதத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இது எப்பேற்பட்ட ஒரு உபதேசம்ன்றதுதான், அதுவும் யுத்த பூமியில இந்திரனை பார்த்து பண்ற உபதேசம், அத்தியுதமான உபதேசம். நமக்கு எல்லாருக்குமே இங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் வாஸ்தவமான விஷயம். யாருக்கும் இந்த சரீரம்ன்றது நிலையற்றதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதுக்கொசரம் சரீர போஷணம் பண்ணாத இருக்க முடியுமான்னு பண்ண முடியும், அது பண்ணிதான் ஆகணும். ஆனா அதை பண்ணாச்சையும் கூடவே ஒரு மனசுல இருக்கணும், ஆத்ம விஷயமான நல்ல காரியத்தை நம்ம எப்பவும் பண்ணணும். அந்த சரீர போஷணம் ஒன்னே தான் நமக்கு காரியம்னு நாம நினைக்க கூடாது. பகவத் விஷயத்துல சிந்தனை வரணும், அந்த பகவத் கைங்கரியத்துல ஒரு ஆசை இருக்கணும். இதெல்லாம் தான் இந்த பாகத்தினால மகரிஷி நமக்கு தெரிவிக்கிறார். எதிரியாக இருந்தாலும் கூட அந்த பகவத் சிந்தனம் கணக்கு இருந்ததுன்னாக்கா அவளுக்கும் க்ஷேமத்தை தான் உண்டு பண்ணும். பெருமாள் எல்லாருக்கும் க்ஷேமத்தை தான் உண்டு பண்றன்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும்ன்றதையும் இதன் மூலமாக மகரிஷி நமக்கு தெரிவிக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருந்துட்டு பெருமாளுடைய திருவடியை ஆசிரியக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. இன்னைய தலைப்பு விருத்ராசுர யுத்தம். அடியேன் சுவாமி, பாக்யம் சுவாமி.